வெல்கம் டு டெய்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் திருநெல்வேலி கோதுமை அல்வா பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ கோதுமை அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கோதுமை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 10 மணி நேரம் ஊறட்டும். பார்த்தீங்கன்னா கோதுமை ஊறிடுச்சு, நல்லா ஊற வச்சாச்சு 10 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அரைச்சி இதை ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி பாலாக எடுத்தீங்கன்னாக்கா, இந்த கோதுமையை அரைச்சிட்டேன். இப்போ இதோட பால் எடுக்கலாம். இங்கே ஒரு பவுலில் ஒரு கிளாத்தை போட்டு, ஒயிட் கிளாத் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஊற்றி வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். அது இதில் தான் வந்து நம்ம ஒரிஜினல் கோதுமை அல்வா செய்யலாம். பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து நல்லா இப்படி புளியணும். இது பாருங்க, புளியும் போது இந்த கோதுமை பால் வரும். நல்லா தெரியுதுங்களா, கோதுமை பால் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை அரைச்சி இந்த பால் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து மேலாவில் இந்த தண்ணி மாதிரி இருக்குல்ல, இந்த பால் அப்படியே எடுத்துடணும். மேலாவில் இருக்க அந்த தண்ணியை எடுத்துடணும். அது பாருங்கள், தண்ணி மட்டும் அப்படியே ஃபில்டர் பண்ணி வச்சிடணும். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இந்த காட்டுறேன். அந்த மேலாவில் இப்போது பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடாகிட்டுருக்கு. அதில் அப்படியே ஊற்றி கை விடாமல் கிண்டணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன கப்பு அளவில் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பு வேணுமாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவையான கப்பு. அந்த கப்பில் வந்து நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன்னா, இப்போ 4 மடங்கு சீனி போட்டிருக்கேன், நான் சேர்த்துருக்கேன் நான். அதனால் 4 மடங்கு இந்த பாருங்கள் இந்த சீனி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 இது எடுத்து வச்சு உடச்சி வச்சுருக்கேன். நெய் வந்து ஒரு 200 கிராம் இருந்தால் போதும். இது அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும், லோ ஃப்ளேம்லேயே வச்சு. ஆனால் ஒரு 1/2 ஹவர் ஆகுங்க, ஆனால் அருமையான அல்வா கிடைக்கும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த தண்ணியெல்லாம் இஞ்சிருச்சு, நல்லா இழுத்துருச்சு. இப்போ இந்த மாவை மட்டும்தான் நம்ம வந்து கிண்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரம் வைக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கோங்க. சாதா நம்ம வானிலையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதை இதிலே இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும். கட்டி பிடிக்காமல் ஒரு கட்டி இது மாதிரிலாம் ஒன்றும் படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் ஒரு 20 நிமிஷமாக கிண்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து சீனியை கொஞ்சம் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீனியை சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டுவோம், சீனியை போட்டு நல்லா கிண்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாயை வச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 ஸ்பூன் வரும். அந்த அளவுக்கு சீனியை வச்சு இப்போ கேரமல் செய்ய போகிறேன். தண்ணி ஊற்றாமல் செய்யணும் நம்ம. அப்போ தான் வந்து அதோடய கலர் மாறி அந்த கேரமல் கலர் வந்து அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இன்னொன்று, இந்த நுரை மாதிரி வரும் பாருங்கள். இந்த நம்ம பாவு காய்ச்சும் போது நுரை வரும் பார்த்தீங்களா, வெள்ளம் பாவு காய்ச்சும் போது அந்த மாதிரி. இதை அப்படி இந்த பாவுக்கு மாதிரி வந்து இந்த நுரை மாதிரி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா அந்த கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து இதில் இந்த அல்வா தான் இதை இங்கே கிண்டாமே கை விடாமல் கிண்டணும். இப்போ இதுக்கு மேலே கேரமில் ஊற்றி ஊற்றி கிண்டணும், ஊற்றி ஊற்றி கிண்டணும். இதை வந்து கை எதுவும் வச்சு பார்த்துறாதீங்க, அது ரொம்ப கொதிக்கும். கேரமல் நல்லா இருக்கா என்ன இதுன்னு அப்படியே தோலை பேத்துக்கிட்டு வந்துடும். இந்த அனுபவம் எனக்கு இருக்குதுங்க. நானே இதை வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப நான் பண்ணுறேன். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது, அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் இருக்கு பாருங்கள், நெய் நெய்யை இந்த 200 ml நெய்யை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உருக்கி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். டி அந்த அல்வாவோட இது வந்துடும் பாருங்கள். இப்போ மேலே இருக்கல அந்த நெய், இப்போ நம்ம கிண்டையிலே அல்வாக்குள்ளே போயிடும். அது உள்ளே போய் வெளியிலே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த அல்வா அவ்வளோ ஊற்றின அந்த நெய்யை தெரியல பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஊற்றணும். இப்போ கொஞ்சம் ஊற்றி திரும்பவும் மிக்ஸ் பண்ணணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த அல்வாவில் பாருங்கள் நெய் தெரியல பாருங்கள். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ மூணா டைம் ஊற்றுறேன். இப்போயும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த அல்வாவை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். அல்வாவோட ஒரு இதுதான் வந்து திருநெல்வேலி அல்வா, திருநெல்வேலி கோதுமை அல்வா. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு போட்டுட்டேன், போட்டு கிண்டி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து இந்த பாருங்கள் ஒரு இலையில் வச்சுருக்கேன் பாருங்கள். ரெடியா? இப்போ நம்ம எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி வரணும். இந்த பாருங்கள் விழுகுது பாருங்கள், இப்படி துண்டாக விழுகுது பாருங்கள், அந்த மாதிரி வரணும். இது தாங்க திருநெல்வேலி கோதுமை அல்வா, இதுதான் ஒரிஜினல் திருநெல்வேலி கோதுமை அல்வா. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேரமல் செய்யும்போது இந்த கேரமல் வந்து கருப்பாயிடக்கூடாது. ஏன்னா அந்த நுரை மாதிரி வர்ற மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி கசப்பு ஏறிடும். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கோதுமையை வந்து ஒரு நைட்டுக்கு வந்து ஊற வச்சு அந்த அரைச்சி எடுத்து அந்த பாலை வந்து புளிக்க வைக்கணும். மாவு எப்படி புளிக்க வைக்கிறோம் அது மாதிரி புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் வடிகட்டி எடுத்து அந்த மேலாவில் இருக்க அந்த நுரையெல்லாம் எடுத்துட்டு செய்யணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.